வெல்கம் டு கிரன்ச்சி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தினம் ஒரு தகவல்னு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளை கஷ்டப்படுத்துகிற நோய் வழியிலிருந்து நம்மோட எளிய சாப்பாடு காய்கறி மூலமாக எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு இருந்துச்சுன்னா நாங்கள் இது மாதிரி வரும் நாட்களில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு மூட்டு வலி, கைகால் வலி இருக்கும். நாமளும் அந்த வழியோடையே வாழ பழகியிருப்போம். ஆனால் அந்த வழி அதிகமாச்சுன்னா வேற வழியே இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கிறோம். அப்படி வழி ஆரம்பிக்கும் போதே நம்ம தினசரி சாப்பாடு மூலமாக எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எளிய உணவு காய்கறினா எதுன்னு கேட்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம முடக்கத்தான் கீரை தான். இதை நம்ம பார்த்து மதிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் இனிமே அப்படி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. முடக்கத்தான் கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது ஒரு அரிய வகை கீரைன்னே சொல்லலாம். இந்த கீரையை நீங்கள் டெய்லி உங்கள் உணவோடு சாப்பிட்டாலே போதும், நமக்கு இருக்கிற மூட்டு வலி, கைகால் வலி, நரம்பு தளர்ச்சி, அப்புறம் பக்கவாதம், இந்த மாதிரி நிறைய நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். முடக்கத்தான் கீரையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், தாதுப்புக்கள் நிறைய இருக்குங்க. இது நம்ம எலும்பு வளர்ச்சிக்கும் வலிமை பெறவும் ஹெல்ப் பண்ணும். இப்பெல்லாம் சிலருக்கு 35 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு காலையில் பெட்டை விட்டு எழும்போதே இடுப்பு, பாதம், கை, கால், முட்டிகளில் அதிக வலி இருக்கும். இதைத்தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸின் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மட்டும் 65% மக்கள் இந்த வகை மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம முடக்கத்தான் கீரை தான். நம்ம மூட்டுகளில் எங்கு யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து சிறுநீரகத்திற்கு எடுத்து சென்று விடுங்க. இப்படி எடுத்து சென்று சிறுநீராக வெளியேற்றும் போது அது சோடியம் மற்றும் பொட்டாசியம் இவைகளை நம் உடலிலேயே விட்டுருங்க. இது ஒரு முக்கியமான இணையான மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். இதனால உடல் சோர்வு ஏற்படுவதும் குறையுங்க. மூட்டுகளுக்கு கனிப்பொருள் சக்தியும் அளிக்கும். இதுவரைக்கும் கீரையின் நலன்கள் என்னன்னு பார்த்தோம். இப்போ இதை எப்படி நம்ம அன்றாட உணவுல சேர்த்து சாப்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. முடக்கத்தான் கீரையை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த கீரையை கொதிக்க வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா இதுல இருக்கிற மருத்துவ சத்துக்கள் கொதிக்க வைக்கிறதுனால அந்த சத்துக்கள் கிடைக்காம போயிடும். அப்புறம் இந்த சேனல்ல முடக்கத்தான் கீரை தோசை செய்வது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி, கைகால் வலி, முதுகு வலி, உடல் வலி என அனைத்து வலிகளுமே போயிடுங்க. முடக்கத்தான் கீரையோட வெல்லத்தை சேர்த்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும். முடக்கத்தான் கீரையை துவரம் பருப்போடையோ இல்லை பாசி பருப்போடையோ சேர்த்து கூட்டும் செய்வாங்க, நல்லாயிருக்கும். கீரையை சாறு எடுத்து சூப்பாக சாப்பிடுவதும் பலன் தரும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். முடக்கத்தான் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிய கீரை. இது எல்லார் வீட்டு தோட்டத்திலும் வளர்க்கணுன்றது தான் இந்த வீடியோவோட ஒரே நோக்கம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. எங்களின் மற்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்க. தேங்க்யூ.